சரஸ்வதி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணக்கம். இந்தியாவை சிறப்பாக வழிநடத்தும் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களை வணங்கி என் வினாக்களை தொடங்குகின்றேன். எனது முடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட முடக்குறிச்சி தாலுக்காவானது ஈரோடு தாலுக்காக வந்து பிரிக்கப்பட்டு முடக்குறிச்சி கொடுமுடி என இரண்டு தாலுக்களாக 5 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் முடக்குறிச்சி தாலுக்காவில் அரசு கருவூலம் இல்லாத காரணத்தால் அரசு சம்பந்தமான பணம் செலுத்துவதற்கு அரசு அலுவலர்கள் ஈரோடு தாலுக்கா அலுவலகம் சென்று வர சிரமப்பட வேண்டியதுள்ளது. எனவே பொதுமக்களின் நலனை கருத்தி முடக்குறிச்சியில் தாலுக்கா அரசு கருவூலம் அமைத்துத் தர அரசு முன்வருமா வர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு நிதித்துறை மற்றும் மனிதவள மேன்மைத்துறை அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் எனது முடக்குறிச்சி தொகுதிக்கு ஏற்பட்ட கொடுமுடி தாலுக்காவில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் அரசு கருவூலம் புதிதாக கட்டப்பட்ட அரசின் சொந்த கட்டிடத்தில் விரைவில் செயல்பட அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு நிதி அமைச்சர் மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எந்தெந்த தாலுக்கா தலை இடங்களில் அது சார் கருவூலம் இல்லையோ அதையெல்லாம் ஆய்வு செய்வதற்கான தான் அந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. உறுதியாக முடக்குறிச்சியில் ஒன்று துவங்கிறதுக்கு ஏற்கனவே ரெக்கமெண்டேஷன் இருக்குது, அதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ செயல்படுத்துகிறோம். ஆனால் பொதுவாக இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் IFHRMS ஆன்லைன் கொண்டாந்த பிறகும் கூடுதல் வங்கிகள் மூலமாக செலுத்துவதற்கும் பெறுவதற்கும் ஆன்லைன் மூலம் பண்ணுறது சூழ்நிலையில் இந்த ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் போய் சேர்ந்து கை கட்ட வேண்டியதெல்லாம் குறைக்கிறதுக்கு ஒரு அடிப்படை புது விதிமுறையை உருவாக்குவதற்கு பல இடங்களில் கூறியிருக்கிறோம். ஆல் த வே அப் டு பேமெண்ட்ஸ் பேங்க், அதாவது ஒரு நம்மளே ஒரு பேமெண்ட் பேங்க் வாங்கிறதுக்கும் கட்டுறதுக்கும் உருவாகிற அளவுக்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எனினும் எங்கெல்லாம் தாலுக்காவில் இல்லையோ அங்கெல்லாம் உடனடியாக ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் செயல்பாடு பண்ணுவதற்கு இப்போ செயல்முறை இருக்கிறது. அதே போல் ஏற்கனவே ஒரு கட்டிடம் இருக்குது, அதில் மாற்றவில்லை என்று மாண்பு உறுப்பினர் கூறுகிறார்கள். அதை கூடிய சீக்கிரம் திருத்தி முடிந்த அளவுக்கு எல்லா பணிகளும் அரசாங்க கட்டிடத்திலேயே அமைக்குமாறு நாங்கள் செயல்படுவோம் என்று உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் சரஸ்வதி அவர்கள். அமைச்சர் அவர்களின் பதில் எனக்கு மிகவும் திருப்தியாக உள்ளது. அமைச்சருக்கும் மற்றும் முதலமைச்சர் அனைவருக்கும் என நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெய்ஹிந்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.